சமூக நீதி பேசும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான உத்தரவாதத்தை மோடியிடமோ அமித்ஷாவிடமோ ராமதாஸ் பெற்றுள்ளாரா என்றும் கேள்வி. தேர்தலில் போட்டியிட பணமில்லை என்ற நிர்மலா சீதாராமனுக்கு தேர்தல் பத்திர நிதியை தர பாஜக மறுத்ததா? மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று நினைத்து நிர்மலா தப்பித்து விட்டார் என்றும் முதலமைச்சர் விமர்சனம். காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து மதுராந்தகத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை. எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தால் மதுராந்தகத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். நீண்ட தூரத்திற்கு வரிசை கட்டி நின்ற வாகனங்கள். மோடியை வீட்டுக்கு அனுப்பும் வரை எங்களுக்கு உறக்கம் இல்லை. ஆலந்தூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. மோடி அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் விமர்சனம். இடஒதுக்கீட்டை ஒழிக்க நினைக்கும் பாஜகவுக்கு தேர்தலில் பதில் கிடைக்கும் என கமல்ஹாசன் உறுதி. பேரிடர் காலத்திலும் உதவ மறுத்து ஒன்றிய அரசு பிச்சை என பேசுவதாகவும் காட்டம். தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு. மதுரையில் இருந்து நாகர்கோவிலுக்கு உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 5 கிலோ தங்க நகைகள் பறிமுதல். ₹1823 கோடி ரூபாய் வரி மற்றும் அபராதம் விதிக்கப் போவதாக காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். ஏற்கனவே 235 கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் ஐடி நடவடிக்கையால் காங்கிரஸ் அதிர்ச்சி. பொருளாதார ரீதியாக காங்கிரஸை முடக்க ஒன்றிய பாஜக அரசு சதி என்று காங்கிரஸ் குற்றச்சாட்டு. வருமான வரித்துறையை கண்டித்து நாளை நாடு தழுவிய போராட்டம் அறிவிப்பு. காங்கிரஸை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். 11 கோடி ரூபாய் வரி நிலுவையில் இருப்பதாக நோட்டீஸில் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் அதிரடியாக உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் கிராம் 6390 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 51120 ரூபாய்க்கும் விற்பனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.